இன்னைக்கு நாம் தமிழரோட 40 டம்மி பீஸுகளில் ஒரு 4-5 டம்மி பீஸுகள் ப்ரெஸ் மீட்டை வச்சு பேசிக்கிட்டு இருந்ததுங்க. சரி, என்ன தான் பேசுதுகன்னு நானும் மானம் கட்டு போய் அதை கேட்டேன். ஏன்னா வெளியில் வெயில் மண்டையை புழக்குது, திருச்சி தண்ணி குடித்தா தொண்டை கட்டிக்குது, வாழ்க்கை கர்ண கொடூரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ரணகலத்தில் ஒரு கிளுகிழப்பை தேடலாம்னு அதுக்கெல்லாம் என்ன பேசுதுகன்னு நானும் போய் கேட்டேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் பேசுறதுக்கு ஒவ்வொன்றும் அண்ணனோட வளர்ப்பு அண்ணனோட வளர்ப்பு தான், அப்படி வளர்த்துருக்காப்புல அண்ணன் ஒவ்வொன்றையும். அதில் ஒரு அம்மா சொல்லுது, இவங்கெல்லாம் கர்நாடகா கரண்ட்டை தண்ணி தான்னு காலில் உளுந்து கெஞ்சுறாங்க. காலில் உளுந்து கெஞ்சினா அவன் எப்படி தண்ணி தருவான்? அதெல்லாம் கட்டை எடுத்து 4 சாத்து சாத்தணும், கட்டி பிடிச்சி உருண்டு பெறலணும், அப்போ தான் அவன் தண்ணி தருவான். நீங்கள் எனக்கு மட்டும் ஓட்டை போட்டு என்ன ஜெயிக்க வைங்க, நேராக கர்நாடகாவுக்கு கட்டை எடுத்துக்கிட்டு போகிறேன், சிக்கிறவனையெல்லாம் கட்டையாலேயே வெளுக்கிறேன், அப்புறம் மீதி இருக்கிறவனோடையெல்லாம் கட்டி பிடிச்சி உருண்டு பெறண்டு சண்டையை போடுறேன், திரும்ப வரும்போது காவிரி தண்ணியை கையோடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னுது. சீரியஸாகவே அந்த அம்மா இப்படி தான் பேச்சு. அப்புறமா அந்த பக்கம் இன்னொரு அம்மா சொல்லுது, இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட யாருமே தமிழர்கள் கிடையாது, தமிழர்கள் மேலே அக்கறை இருக்கிற தமிழர்கள் யாருமே இது வரைக்கும் தமிழ்நாட்டை ஆளலை, அது MGR, ஜெயலலிதா, கருணாநிதினு இவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது, இவங்க யாருக்குமே தமிழர்கள் மேலே அக்கறையே கிடையாது, அதுவும் இவங்க பண்ணின அக்கிரமம் எல்லாம் சொல்லி மாறாது. கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் மொத சாராய கடையை திறந்தாரு, சாராய கடையை ஒயின் ஷாப்பாக மாற்றினது MGR, ஒயின் ஷாப்பை டாஸ்மாகா மாற்றினது ஜெயலலிதா. இதுல MGR-ஐயும் கருணாநிதியையும் கூட ஒரு மாதிரி மன்னிச்சிரலாம், ஆனா ஜெயலலிதாவுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா பிரைவேட் ஒயின் ஷாப்ப கவர்மெண்ட் டாஸ்மாகா மாத்துறது மட்டும் ஜெயலலிதா கிடையாது, அந்த டாஸ்மாக்ல வீறு கூலிங்கா கிடைக்கணும்ங்கிறதுக்காக அத்தனை டாஸ்மாக் கடைகளுக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்ததே ஜெயலலிதா தான். இந்த தப்பு பண்ணன ஜெயலலிதாவை நாம எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சீரியஸாவே அந்த அம்மா இப்படி தான் பேசுச்சு. இதுல இந்த அம்மா சொல்ற இந்த தகவல் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா ஜெயலலிதாவுக்கு நாம காலத்துக்கும் கடமைப்பட்டு தான் கிடக்கணும். ஏன்னா கூலிங் இல்லாத பீரை குடிக்கிறதோட கஷ்டம் அதை குடிக்கிறவனுக்கு தான் தெரியும், அந்த கொடுமையை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளோட கொடுமை நல்லா தெரிஞ்சுதான் நம்ம இதய தெய்வம் நமக்கு கூலிங் பீர் கிடைக்கிறதுக்காக அத்தனை டாஸ்மாக் கடைகளுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்குது. அதுக்கு நாம காலத்துக்கும் கடமைப்பட்டு கிடக்கணும். ஸோ அடுத்து நீங்க எப்ப டாஸ்மாகில் கூலிங் பீர் வாங்கி குடிச்சாலும் ஒரு 2 சொட்டை விரல விட்டு எடுத்து அப்படி விசிறி விட்டுட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நன்றி அப்படின்னு உங்க நன்றியை செலுத்திட்டு அப்புறமா குடிங்க. அதுதான் இதய தெய்வத்துக்கு நாம செலுத்துற நன்றி கடன். சரியே பல நேரங்களில் டாஸ்மாகில் கூலிங் பீரே கிடைக்க மாட்டேங்குது, வெது வெதுன்னு கொடுத்து தான் சாவடிக்கிறான், அப்போ ஏடா பண்ணுறதுங்கிறீங்களா? அப்பயும் அதே தான், 2 டிராப்பை எடுத்து விசிறி விட்டுட்டு அதே இதய தெய்வத்தை வாய்க்கு வந்தபடி பேச வேண்டிதான், வேற என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு தம்பி, நான் துபாய்க்காரன் கிடையாது, நான் தூய தமிழன் தான், நான் தூய தமிழன் தான் அழுது புலம்பிட்டு இருந்தாப்புல, நான் தூய தமிழன் தான், என் ஊர் செல்லக்குடி, நான் கொல்லக்குடி கருப்பாயியோட பேரன், அவரோட ரேஷன் கார்டையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாப்புல, எதிர்த்தாப்புல இருக்கிற மைக்கு பக்கத்தில் இருக்கிற பைக் என்ன அத்தனை மேலையும் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இருந்தாப்புல, ஏன் இந்த தம்பிக்கு இப்படி ஒரு அவலை நிலை, இந்த தம்பி ஏன் ரேஷன் கார்டையெல்லாம் எடுத்து காட்டுறாரு, இந்த தம்பிக்கும் துபாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நாம் தமிழரோட 40 டம்மி பீஸுகளும் ஒரே வாக்கியத்தை ஒரே மாதிரி பேசி சீரியஸாவே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்து சிரிச்சுட்டு வந்துருவான். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டிய நாம் தமிழர் வெர்சஸ் திமுகவா, நாம் தமிழர் வெர்சஸ் அதர்ஸா, அதாவது ஜூன் 4 அப்புறம் தமிழ்நாட்டில் வேற கட்சிகளே இருக்க போறது இல்லையா, இவங்க 40 சீட்டுகளையும் ஜெயிச்சிருவாங்களாம், கிட்டத்தட்ட 80-90% ஓட்டுகளை இவங்களே வாங்கிடுவாங்களாம். ஸோ ஜூன் 4 அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சீரியஸாகவே சிரிக்காம காமெடி பண்ணாங்க. சரி, அப்போ அவங்க வாயை அவங்க பேசினாங்க, இப்போ நம்ம வாயை நாம கொஞ்சம் பேசுவோம். அடே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டம்மி பீஸுகளா, ஜூன் 4 அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம், அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் இப்போ உங்க கட்சி யாருகிட்ட இருக்குதுன்னு தெரியுமா? சொப்பன சுந்தரி வச்சிருந்த காரை இப்ப நீங்க வச்சிருக்கீங்க, சரியே உங்க காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யார் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? உங்க கட்சிக்குள்ள என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி அன்னியார் கயல்வெளிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அண்ணன் அன்னியார கூட கூட்டிட்டே தான் எல்லா இடத்துலயும் திரியறாரு, கூடவே மகன்களையும் கூட்டிட்டு தான் திரியறாரு. அது ஏன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதே. சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை எந்நேரம் வேணும்னாலும் கைப்பற்றலாம் ஒரு நிலைமை இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சரி, இதெல்லாம் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களை எல்லாம் அண்ணா ஆல்ரெடி நாக்பூர் RSS கும்பலுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டாரு, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா அண்ணன்ட்ட போய் கேளுங்க. என்ன, எங்களுக்கு சீட்டு கொடுக்கிற நாம் தமிழர் கட்சியை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த நாம் தமிழர் கட்சியை வச்சிருக்கிற உங்களையே நாக்பூர் தான் வச்சிருக்கதாமே, உண்மையா அப்படின்னு அண்ணன்ட்ட போய் கேளுங்கப்பா, கேட்டுதான் பாருங்க, அப்புறம் தெரியும் அண்ணன் யாருன்னு. இது எல்லாத்துக்கு மேல இந்த டம்மி பீஸுகள்லாம் சீமான் ஜெயிக்கிறதுக்காக தான் ஆட்களை நிறுத்துறாருன்னு எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு
புரியல. ஏன்னா அண்ணனுக்கு உண்மையிலேயே ஜெயிக்கிற ஐடியா இருந்தா அவர் நின்றுப்பாரு. ஏற்கனவே தெரிஞ்ச மூஞ்சிகளான இந்த சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்தி, பாரிசால மாதிரியான பைத்தியங்களை நிப்பாட்டியிருப்பாரு. இல்லனா தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் மணியரசனை கொண்டு வந்து கேண்டிடேட்டா நிப்பாட்டியிருப்பாரு. ஆனா அவங்க யாரையுமே நிப்பாட்டாம அண்ணன் தேடி பிடிச்சு அட்ரஸ் இல்லாத அனாமுத்துகளா பார்த்து சீட்டு கொடுத்திருக்கிறாரு, வேட்பாளர்களா நிப்பாட்டியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணனுக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுன்னு அர்த்தம். இது ஓட தெரியாம இந்த 40 டம்மி பீஸுகளும் நாங்களே எலெக்ஷன்ல நிக்கிறோம், எங்களுக்கும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு நம்ம தாலி அறுக்குதுங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ அந்த கொல்லங்குடி கருப்பாயி பேரங்கதைக்கு வர்றேன். அதாவது அண்ணன் விருதுநகர்ல கௌசிக்குன்னு ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு. அவரு நேத்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்காக தேர்தல் ஆபீஸுக்கு போயிருக்கிறாரு. அங்க அந்த வேட்பாளர் உறுதிமொழிகளை எல்லாம் அவரால் படிக்க முடியல. சோ அங்கிருந்து ஆபீசர் என்ன பண்ணிருக்கிறார்னா, அவரு படிச்சு முன்பாட்டு பாட இந்த கௌசிக்கு பின்பாட்டு பாடிட்டு வந்திருக்கிறாரு. இந்த மேட்ரு இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. இதுக்கு இடையில இந்த கௌசிக்கு ஏன் தமிழ் படிக்க முடியாத தடுமாறினார்னா, இவர் பிறந்தது கத்தாரில் படிச்சதெல்லாம் ஓமன்ல அப்படின்னு ஒரு குரூப் கொளுத்தி போட்டுருச்சு. அவ்வளவுதான், தம்பிகள்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னது, கத்தாரில் பிறந்த ஒரு ஆளுக்கு நாம் தமிழர் கட்சியில் சீட்டா, என்ன இது அநியாயம் அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்கிட்டானுங்க. அந்த அந்த கௌசிக்கை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டானுங்க. கௌசிக்கும் வேற வழி தெரியல, உடனே பஞ்சாயத்தை கூட்டிட்டாப்புல, நான் தமிழன் தான், என் ஊர் செல்லக்கூடிய எனக்கும் துபாய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தூய தமிழன் தான் தூய தமிழன் தான் ரேஷன் கடையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தாப்புல, எங்க பாட்டியா கொல்லக்குடி கருப்பாயி பேர்லாம் இதில் இருக்குது பாருங்க, நானும் தமிழன் தாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க, எனக்கும் துபாய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அழுதுட்டாரு. இதில் இந்த கௌசிக் உண்மையிலேயே துபாயிலிருந்து தான் வந்தாரா இல்லையா, இவருக்கு நல்லா தமிழ் பேச வருமா வராதா, அதை பற்றியெல்லாம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது, அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பிரச்சனையெல்லாம் இந்த நாம் தமிழர் தற்குறி முண்டங்களுக்கு மட்டும்தான். அதனால் இந்த கௌசிக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பாஸ் உங்களால் எல்லாம் இந்த கிறுக்கணங்களோட மல்லு கட்ட முடியாது, உண்மையிலேயே நீங்கள் துபாயிலிருந்து தான் வர்றீங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவ்வளோதான், உங்களை வச்சு செஞ்சிருவானுங்க. தூய தமிழனுக்கு துபாயில் என்ன வேலையா அப்படின்னு கூச்சமே படாம கேட்பானுங்க. உங்களை நிம்மதியா யூரின் போறது கூட விட மாட்டானுங்க. உன் யூரினை குடிச்சு பார்த்தா நீ தமிழனா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு டப்பாவை தூக்கிட்டு கூடையே திரியுவானுங்க. நீங்க நிம்மதியா மூத்திரம் கூட போக முடியாது. இவனுங்கெல்லாம் வேற லெவல் பைத்தியங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற முக்காவாசி பேரு பாதி பைத்தியம், மீதி இருக்கிற காவாசி பேரு பரம்பரை பைத்தியம். இவங்களோட எல்லாம் உங்களால மல்லு கட்ட முடியாது. அதனால வேட்பு மனுவை வாபஸ் வாங்குறதுக்கு 2-3 நாள் டைம் இருக்குது. அந்த டைம்ல அதை வாபஸ் வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிருங்க. உண்மையிலேயே துபாயிலிருந்து தான் வந்தீங்கன்னா அடுத்த பிளைட்ல டிக்கெட்டை போட்டு துபாய்க்கு போயிருங்க, உங்க கிட்னி தப்பிக்கும், இல்லைன்னா கிட்னியை உருவிடுவானுங்க. திரும்பவும் சொல்றேன், இவனுக்கு எல்லாம் வேற லெவல் பைத்தியம். இவனுக்கு தம்பிகளாவது பரவாயில்ல, இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் ஏதாவது பஞ்சாயத்துன்னு போனீங்கன்னா அவ்வளவுதான், போன வீடா அப்படிம்பாரு. அதனால என்ன, உங்களோட அண்ணனா தம்பியா சக மனுஷனா எப்படி வேணும்னாலும் நினைச்சுங்க, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னோட அறிவுரையை ஏத்துங்க, டக்குன்னு டிக்கெட்டை போடுங்க, துபாய்க்கு கிளம்பி போயிட்டே இருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் உங்களோட உயிருக்கு ஆபத்து தான். ஏன்னா இந்த நாம் தமிழர் கிறுக்கு காட்டு கூந்தலான்ட்ட சிக்கினீங்க, அவ்வளவுதான் சின்ன பின்னமாயிருவீங்க. பாத்துங்க, இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.